நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கில இலக்கண வகுப்பெல்லாம் வேகமாகவே போயிட்டுருக்கு, நீங்களும் கவனமாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம், வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியோட மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் டாப் மேலே போனீங்கன்னு சொன்னால் டவுன் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த நிகழ்ச்சியோட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு நோட் புக்கில் கிளியராக எழுதிக்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த கிளாஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டீடியஸ்னஸ் தெரியாது, கண்டினியூஸாக மொனாட்டனி அப்படின்றது தெரியாது, ஏன்னா சப்ஜெக்ட்லேருந்து டீப்பாக இன்வால்வ் பண்ணிப்பீங்க. ஸோ அதனால் வந்து நோட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். சரி நேர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம வேர்ப் அப்படின்றத பார்க்க போகிறோம், வேர்ப் அதை அட்வர்ப் பார்க்க போகிறோம். இந்த அட்வர்ப் அப்படின்னு சொன்னால் வினையை சிறப்பிக்கும் சொல் அப்படின்னு சொல்லலாம். வேர்ப்னா என்ன சொல்லியிருக்கேன், வினை ஆக்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த ஆக்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக விவரித்து சொல்லுதல் அப்படின்னு சொல்லலாம், இன்னும் குவாலிஃபை பண்ணி சொல்லுதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம், வினையை சிறப்பிக்கும் சொல் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னாக்க, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் த சேம் இன் இங்கிலீஷ். எப்படின்னு சொன்னால், இட் ஆட்ஸ் சம்திங் டு த மீனிங் ஆஃப் எ வேர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் ஆர் அண்ட் அட்வர்ப். அதாவது இட் ஆட்ஸ் சம்திங் டு த மீனிங் ஆஃப் எ வேர்ப், ஒரு வேர்புக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பொருள் கொடுக்கும், அதே மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ்க்கும் பெட்டராக பொருள் கொடுக்கும், அப்புறம் ஒரு அட்வர்ப் வந்தாச்சு அந்த அட்வர்ப்க்கு இன்னும் பெட்டராக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸில் வரும்போது நான் சொல்கிறேன் எப்படி வருது அப்படின்றத. அட்வர்ப்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் டெல் அஸ் வேர் வென் ஹவ். வேர் வென் ஹவ் அப்படின்றது இம்பார்ட்டண்ட். வேர்னா என்ன சொல்லுவோம், பிளேஸை குறிக்கும், எங்கேன்னு சொல்லுவோம். வென் அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு சொல்லுவோம். ஹவ் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லுவோம். அட்வர்ப்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் டெல் அஸ் வேர் வென் அண்ட் ஹவ் அன் ஆக்ஷன் இஸ் வாஸ் வில் பி பெர்ஃபார்ம்டு. ஒரு அட்வர்ப் ஆனது என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், அந்த செயல் வந்து எங்கே செய்யப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, அதை எப்பொழுது செய்யப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது அப்படின்றத ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பயப்பட வேண்டாம், அட்வர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செயல் இருக்குது, அந்த செயலை இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுட்டா போதும் இப்பொழுதைக்கு. ரைட், தெர் ஆர் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ். த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் வரும்போது, அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் வேர் அப்படின்னு சொல்கிறோம், அட்வர்ப் ஆஃப் டைம் வென் அப்படின்னு சொல்கிறோம், அட்வர்ப் ஆஃப் மேனர் ஹவ் அப்படின்னு சொல்கிறோம். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் வேர் அப்படின்னு சொன்னால் எங்கே, அட்வர்ப் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னால் வென் எப்பொழுது, அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னு சொன்னால் ஹவ் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சில அட்வர்ப்ஸ் வந்து எப்படின்னாக்க, அந்த அட்ஜெக்டிவ்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அது பார்க்கலன்னு நினைக்கிறேன், ஐ மீன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்பீங்க. அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னால் வந்து நான் முதல்ல இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா, ஒரு நவுன் இருக்குது, அந்த நவுனை வந்து பெட்டராக சொன்னாக்க அது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்ன, டால் பாய், பாய் அப்படின்றது நவுன், டால் அப்படின்றது அங்கே என்னவாக வருது, அட்ஜெக்டிவாக வருது, அதை சிறப்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லைன்ஸில் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு அட்ஜெக்டிவ்னா என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, ஒரு டால் பாய்னா டால் வந்து அட்ஜெக்டிவ். அதே மாதிரி சில வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவாக வரும்பொழுது அது பக்கத்தில் வந்து எல்ஒய்னு சேர்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்வர்பாக மாறும். எந்த மாதிரி வார்த்தைகளில் மாறும்னு சொன்னாக்க, குவிக் அப்படின்னு சொல்கிறது குவிக்லி அப்படின்னு சொல்லலாம், ஸ்லோ அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ், அது ஸ்லோலி அப்படின்னு மாறினா அட்வர்பாக மாறிடும். லவுட் அப்படின்னு சொன்னால் அது அட்ஜெக்டிவ், லவுட்லி அப்படின்னா அது அட்வர்ப், ஸ்வீட் ஸ்வீட்லி, பியூட்டிஃபுல்
beautifully, careful, carefully, foolish, foolishly அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அட்வர்ப்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில அட்வர்ப்ஸ் வந்து அட்ஜெக்டிவோட எல்வாயின்னு சேர்த்தோன்னு சொன்னால் தட் பிகம்ஸ் அட்வர்ப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன வார்த்தை என்னென்ன அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறது வந்து பிளேஸில் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஐ ரீட் அவுட் இங்கிலீஷ், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும், புரியும், ஈஸியான வார்த்தைகளாக தான் இருக்கும். Above, மேலே, away, தொலைவில், இதெல்லாமே adverb of place அர்த்தம். வேர் அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னாக்கா இதுக்கு பதில் கிடைக்கும். Anywhere, anywhere எல்லா இடத்திலும், below, கீழே, back, பின்னால், backward, backwardனாலும் பின்னால், பின்தங்கிய அப்படின்னு ஒரு வார்த்தையும் வரும். Behind, பக்கத்தில், closely, நெருக்கமாக, everywhere, எல்லா இடத்திலும், far, தொலைவில், far away, மிக தொலைவில், here, இங்கே, in, அப்படின்னா inside, உள்பக்கம், உட்பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவோம். Near, அருகாமையில், nowhere, nowhereனா எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை. அவுட், வெளியே, அவுட்சைடு, வெளிப்பக்கம். சம்வேர், எங்கேயாவது. தேர், அங்கே. அப், மேலே. வித்தின், உள்ளே அப்படின்னு சொல்லலாம். உனக்குள் அப்படின்ற வார்த்தையும் வரும், அந்த மீனிங் எடுத்துக்கலாம் நம்ம. வித்தின், உள்ளே. இப்போது இதுவரைக்கும் பார்த்தது என்னன்னு சொன்னால் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம், வேர் அப்படின்னு பார்த்தோம். Adverb of time வரும்பொழுது when அப்படின்ற வார்த்தையை குறிக்கும். when அப்படின்னு சொல்லுவோம் எப்பொழுது அப்படின்னு சொல்லுவோம். when எப்பொழுதுன்னு சொன்னாக்க அதுக்கு சில வார்த்தைகள் என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்வியில் வந்துட்டு எப்பொழுது எப்பொழுதுன்னு கேட்கும்போது அதுக்கு வரக்கூடிய பதில் வந்து adverb ஆக இருக்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். சரியா? Ago, முன்பே. Already, ஏற்கனவே. Again, மறுபடியும். Again and again, திரும்ப திரும்ப. Afterwards, பிறகு. Always, எப்பொழுதும். Quickly, விரைவாக. Regularly, ரெகுலராக வரணும்னு சொல்ல ஒழுங்காக கரெக்டாக வரணும்னு சொல்கிறீங்களா, regularly. Rarely, அரிதாக. Recently, அண்மையில். Seldom, அரிதாக. Scarcely, அரிதாக. பிஃபோர், முன்னால். டெய்லி, தினமும். இயர்லி, சீக்கிரமாக. டுடே, இன்று. டுமாரோ, நாளை. ஏர்ஜென்ட்லி, அவசரமாக. வீக்லி, வாரந்தோறும். எஸ்டர்டே, நேற்று. இயர்லி, வருடந்தோறும். எட்டு கம், இன்னும். இப்போது இந்த இந்த வார்த்தைகள் எல்லாமே அப்படின்னு சொன்னால் அட்வர்ப்னு சொல்லுவோம். இது வந்து டைத்தை குறிக்கிறது. வென் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்கன்னு சொன்னால் அதற்கு என்ன பதில் வருதோ இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றத்துக்கு பதில் வரும். இதுவும் வாக்கியத்தில் வரும்போது நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். அட்வர்ப் ஆஃப் மேனர், மேனர்னா ஹவு அப்படின்ற கேள்வியை கேட்கணும். ஹவுன்னு ஹவுனா என்ன, எப்படி அப்படின்னு கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி ஹவுன்னு கேள்வி கேட்டு என்ன பதில் வருதோ அதுதான் தன்மையை குறிக்கும். மேனர் அப்படின்னு சொன்னால் தன்மை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அநேகமாக இந்த தன்மையில் தான் எல்லாத்துலேயுமே நம்ம லீ லீ லீன்னு சேர்ப்போம். மெஜாரிட்டி லீ இதில் வரும். ஓகே. ஆக்டிவ்லி, சுறுசுறுப்பாக. ஆக்சிடென்டலி, எதிர்பாராத விதமாக அப்படின்னு சொல்லலாம். எதிர்பா ஆக்சிடென்டலி ஐ மெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லலாம். சில வார்த்தைகள் வேறு மாதிரியும் வரும், பிரயோகம் வரும்போது பார்க்கலாம். இங்கே வந்து ஆக்சிடென்டலி, எதிர்பாராத விதமாக. கண்டினியூஸ்லி, தொடர்ச்சியாக. பிரேவ்லி, தைரியமாக. கேர்ஃபுல்லி, ஜாக்கிரதையாக. அதே மாதிரி காஷியஸ்லி அப்படின்னு சொன்னாலும் ஜாக்கிரதையாக அப்படின்னு சொல்லலாம். கிரேஸ்ஃபுல்லி, ஒரு ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவோம். சரியான இலக்கு வாக்கியம் என்னன்னு சொல்லி வேர்டு தெரியல, நான் சொல்கிறேன். ஹாப்பிலி,
சந்தோஷமாக ஹானஸ்ட்லி நேர்மையாக லக்கிலி அதிர்ஷ்டவசமாக சக்சஸ்ஃபுல்லி சக்சஸ்னா என்ன வெற்றிகரமாக சீரியஸ்லி சீரியஸாக இன்ஜூர்ட் சொல்கிறோம் இல்லையா சீரியஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது மாதிரி சொல்லலாம் ஒபீடியன்ட்லி பர்ஃபெக்ட்லி அதை பர்ஃபெக்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் பேஷண்ட்லி பேஷண்ட்னா ரொம்ப காமாக இருக்கிறது பொறுமையாகன்னு சொல்லலாம் பேஷண்ட்லின்னு சொன்னால் சைலண்ட்லி அமைதியாக ஸ்லோலி மெதுவாக அப்படின்னு சொல்கிறோம் இது மாதிரி வார்த்தைகள் வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர்னு வரும்போது தன்மையை குறிக்கும் தன்மையை குறிக்கும்போது இந்த வார்த்தைகள் வரும் கேள்வி என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க ஹவ் அப்படின்ற கேள்வி கேட்பீங்க கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னாக்க அதற்கு பதில் வரும் உங்களுக்கு இதில் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வந்து நான் கிரேஸ்ஃபுல்லி ஒபீடியன்ட்லி அப்படின்றத சொல்கிறேன் எனக்கு தமிழை டக்குன்னு விளக்கம் தெரியலன்றதான் நான் வடு வரக்கூடிய வகுப்புகள் அதை சொல்கிறேன் சரிங்களா ஓகே இப்போது சம் சென்டென்சஸ் வித் அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் சென்டென்சஸ் வித் அட்வர்ப்ஸ் எப்படின்னாக்கா வந்து மோகன் வாக்ஸ் ஸ்லோலி மோகன் வாக்ஸ் ஸ்லோலி வாக்குன்றது செயல் இந்த செயலை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிஸ்கிரைப் பண்ணுறோம் டிஸ்கிரைப் பண்ணும்போது எப்படி சொல்கிறோம் அவர் எப்படி நடக்கிறார் அவர் மெதுவாக நடக்கிறார் மோகன் வாக்ஸ் ஸ்லோலி மோகன் வாக்ஸ் ஸ்லோலி He speaks Tamil very well. நல்லா பாருங்க He speaks Tamil well. இப்போ இங்கே வந்து ஒரு verb வந்து well அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா adverb. That is, he speaks Tamil well. I think, எப்படி இப்படி எடுத்துக்கலாம் அதாவது நான் ஒரு வார்த்தை சொன்னேன் முன்னாடி இட் கேன் பி அன் அப்ஜெக்டிவ் ஆல்சோ அண்ட் அட்வர்ப் வந்து ஒரு அப்ஜெக்டிவாக குவாலிஃபை பண்ணுறதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அது மாதிரி வரும்போது ஹீ ஸ்பீக்ஸ் தமிழ் வெல்னு இருக்குது தமிழ் அப்படின்றது வந்து உங்களுக்கு நவுன் அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது எது பண்ணுறது அதாவது டீட்டெயில்டாக சொல்கிறது வந்து வெல் அப்படின்ற வார்த்தை ஹீ ஸ்பீக்ஸ் தமிழ் வெல் அப்படின்னு சொல்கிறோம் அவன் தமிழை வந்து அழகாக பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறோம் நன்றாக பேசுகிறான் மிக நன்றாக பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வெல் அப்படின்ற அட்வர்பை இன்னும் கொஞ்சம் பெட்டராக குவாலிஃபை பண்ணுறது வெரி அப்படின்றது அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஹீ ஸ்பீக்ஸ் தமிழ் வெல் தமிழ் வெல்னு வரும்போது தமிழ்ன்றது நல்லா பார்த்துக்கோங்க இட் இஸ் அ நவுன் அதை குவாலிஃபை பண்ணுறது வெல் அப்படின்ற அப்ஜெக்டிவ் அந்த அப்ஜெக்டிவை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக குவாலிஃபை பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் வந்து வேர்ப் தட் இஸ் அட்வர்ப் வந்து வெரி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேயா இப்பொழுதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் ஹீ ஸ்பீக்ஸ் தமிழ் வெரி வெல்னு வரும்போது அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னு சொல்கிறோம் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஹவுன்னு கேட்குறோம் ஹவுன்னு கேட்கும்போது பதில் வருது வந்து வெரி வெல் வெல் வெரி வெல் அப்படின்னு வருது ஸோ தன்மை என்னன்னு சொல்லி தெரியணும் இங்கே அட்வர்ப் என்னன்னு சொல்லி தெரியணும் அட்வர்ப் வந்து வெரி வெல் வெரின்றது இதோடு சேர்ந்து போயிடுறது வெல் அப்படின்றது வந்து இதோட கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேயா ஷி என்டர்ட் த ஹவுஸ் இதுக்கு கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னால் நான் பின்னாடி கொடுக்குறேன் இப்பொழுதைக்கு இப்போ புரிஞ்சுக்கோங்க ஷி என்டர்ட் த ஹவுஸ் காம்லி அவள் அந்த அறைக்குள் அந்த வீட்டிற்குள் அமைதியாக நுழைந்தாள் ஷி என்டர்ட் த ஹவுஸ் காம்லி இப்போ காம்லின்ற வார்த்தை என்ன எப்படி நுழைந்தாள் இல்லையா எப்படின்னு சொன்னால் என்ன வரும் அமைதியாக அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அமைதியாக அப்படின்றது இங்கே அட்வர்ப் இப்போ நான் ஒன்றுனா சொல்லிட்டு வரேன் யூ கேன் ஜஸ்ட் அப்சர்வ் இட் இப்போ உங்களுக்கு இது என்னவா வரும்னு சொன்னாக்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அழகாக சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் நான் இப்போ இதில் எது அட்வர்ப் மட்டும் சொல்கிறேன் அந்த கவனத்தில் வச்சுக்கோங்க த மேன் ஷவுட்டட் லவுட்லி ஷவுட்டட் அப்படின்றது வேர்ப் லவுட்லி அப்படின்றது அட்வர்ப் த ட்ரெயின் ஸ்டாப்ஸ் ஹியர் ஸ்டாப்ஸ் அப்படின்றது வர்ப் ஹியர் அப்படின்றது அட்வர்ப் தே ஃபாட் பிரேவ்லி அப்படின்னு சொல்கிறோம் பிரேவ்லி அப்படின்ற ஃபாட் அப்படின்றது வேர்ப் பிரேவ்லி அப்படின்றது அட்வர்ப் த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ஹாப்பிலி அப்படின்னு சொல்கிறோம் பிளேயிங் கண்டினியூஸ் வேர்ப் ஹாப்பிலி சந்தோஷமாக அட்வர்ப் ஹீ ஹேஸ் அரைவ்ட் டுடே அப்படின்னு சொல்கிறோம் அரைவ்ட் அப்படின்றது verb today அப்படின்றது adverb
in the adat la adverb. She came here last night. She came here last night. Inga ava eppo vandhan kekkrom last night vandhan solrom. So last night abindrathu in the adat la adverb. Came abindrathu verb. He is leaving on the 14th. அவன் பதினாலாம் தேதி கிளம்புறா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீ இஸ் லிவிங் ஆன் தி 14th அப்படின்னு சொல்கிறோம். என்ன கேள்வி கேட்கலாம்? ஒரு எக்ஸாம்பிள், வென் அப்படின்னு 14th அன்றைக்கி கிளம்புறா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட்வர்ப் ஆஃப் டைமை குறிக்கும் அது. ஹீ இஸ் லிவிங் ஆன் தி 14th அப்படின்றது தான் இங்கே அட்வர்பாக வருது. த சைல்டு கிரைட் லவுட்லி, எப்படி அழுதது? சப்தமாக அழுதது. லவுட்லி அப்படின்றது அட்வர்ப், கிரைட் அப்படின்றது வெர்ப். He was sitting at the corner, at the counter. Counter la ukkandittu irukkaru appdin solrom. Sitting abindrathu continuous verb. So continuous use pannakoodiya or verb. Sitting appdin solluvom, ing seithu solluvom. Ippa adu vandu continuous la varudhu. Adukku vandu enna adverb a varudhunu sonnaaga at the counter appdin solrom. He was sitting at the counter. The principal called me inside. Principal ennai ulle azhaithaar. நம்ம வந்து எங்கே கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி வேர் கேட்குறோம். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் தான் வரும். அப்போது இன்சைட், உள்ளே கூப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இன்சைட் அப்படின்றது அங்கே என்னவாக வருது? அட்வர்பாக வருது. ஹி வாஸ் வாக்கிங் ப்ரவுட்லி, அவள் கர்வமாக நடந்தாள் அப்படின்னு சொல்கிறான். அவள் கர்வமாக நடந்து, ப்ரவுட்லி அப்படின்ற வார்த்தை வந்து இந்த இடத்துல அட்வர்பாக வருது. ஓகே. தே பெட் ஹிம் அப் சிவியர்லி, அவர்கள் அவனை பலமாக அடித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அடித்தார்கள்னு கேட்டால் பலமாக அடித்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தே பெட் ஹிம் அப் சிவியர்லி. சிவியர்லி அப்படின்ற வார்த்தை இங்கே அட்வர்ப் ஆக வருகிறது. ஹி வாஸ் சிட்டிங் அட் தி கவுண்டர், அது முன்னாடி பார்த்துட்டோம். ஐ டோல்ட் ஹிம் அகெயின் அண்ட் அகெயின், நான் திரும்ப திரும்ப அவனிடம் சொன்னேன். இப்போது அகெயின் அண்ட் அகெயின் வரும்பொழுது திரும்ப திரும்ப அப்படின்னு வரும். She spoke softly, அவள் வந்து சாஃப்டாக பேசினா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சாஃப்ட்லி அப்படின்றது இந்த இடத்துல அப்ஜெக்டிவாக வரும். இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அட்வர்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த அட்வர்ப் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு வினை இருக்குது, அந்த வேர்ப் இருக்குது, அந்த வேர்பை வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறது. ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, அந்த அப்ஜெக்டிவை இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிஸ்கிரைப் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு அட்வர்ப் இருக்குது, அந்த அட்வர்பை இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிஸ்கிரைப் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஆட்ஸ் மோர் வேல்யூ டு தட் பர்டிகுலர் வேர்ட் ஆர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம், எதெல்லாம் வந்து அட்வர்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மூணு விதமான அட்வர்ப்ஸ்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? Just recollect and tell me what are all the things which you'll be getting. Adverb of place, adverb of time and adverb of manner அப்படின்னு சொல்லி பார்த்தோம். So placeனா என்னன்னு சொல்லுவோம், that is timeனா என்ன சொல்லுவோம், then mannerனா என்ன சொல்லுவோம் அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஒரே வாக்கியத்தில் வந்து ஒரு அப்ஜெக்டிவும் வரும், ஒரு அட்வர்பும் வரும். அப்போ பெட்டராக எது குவாலிஃபை ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த அப்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணி அட்வர்ப் வருதா, இல்லைனா ஒரு அட்வர்பை குவாலிஃபை பண்ணி இன்னொரு அட்வர்ப் வருதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பை ப்ராக்டிஸ் யூல் கம் டு நோ. அண்ட் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் நான் திருப்பி முதல்ல சொன்னதை திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த வகுப்பு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், நார்மலாக மற்ற வீடியோஸ் பார்க்குற மாதிரி ஏதோ வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யூ மே நாட் பி ஹேவிங் எனி இன்ட்ரெஸ்ட் இன் இட். ஏன்னா ஒரு 15 minutes, 20 minutes சேர்ந்தாப்பில் ஒரு கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் இட், இது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். அப்போது தேவைன்னு வரும்போது முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட் புக்கில். அதற்கு பிறகு நீங்கள் இந்த கிளாஸ் பார்க்கும்பொழுது நான் சொல்ல சொல்ல சில தமிழில் சொல்கிறதெல்லாம் வேணும்னா பக்கத்தில் எழுதிக்கலாம். நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி ஹேவிங் அ பெட்டர் இம்பேக்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் கிளாஸ். ஐ மேக் இட் வெரி கிளியர், திஸ் கிளாஸ் இஸ் வெரி பர்டிகுலர்லி மென்ட் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருக்காங்க. அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கும், பொறுமையாகவும் எழுதிப்பாங்க இதெல்லாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதிக்கொண்டே ஆக வேண்டும். மற்ற எல்லாருக்குமே இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியும், பேசுவாங்க, அதனால் அவங்களுக்கு அதில் இம்பேக்ட் அவ்வளோவா இருக்காது. ஓகே. வி ஆர் பதர்ட் அபவுட் ஒன்லி த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி அண்ட் ஆல்சோ த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் ஆல்சோ த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரியலி ரெக்வயர் திஸ்.
ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெடிகேட் பண்ணுங்கள். டெடிகேட் பண்ணாமல் எதுவுமே வராது. யூ ஹாவ் டு டெடிகேட் யுவர் செல்ஃப் டு திஸ் பர்டிகுலர் கிளாஸ். ஓகே, தேங்க் யூ ஆல், தேங்க் யூ வெரி மச். உங்கள் எல்லாருக்கும் திருப்பி சொல்லிக்கிறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சின்சியராக பண்ணுங்கள், டெடிகேட் பண்ணுங்கள். வீல் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அண்டில் தட், இட்ஸ் பாய் ஃப்ரம் வெங்கட்.